வெள்ளி மேடையிலே மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்க, தேவையற்ற செய்திகளை, மார்க்கத்திற்கு ஒவ்வாத செய்திகளை, கதைகளை, பொய்களை, அவதூறுகளை ஜும்மா மேடையிலே வெள்ளிக்கிழமை மேடையிலே கட்டமைத்து விடுகிற காரணத்தினால் இந்த வெள்ளி மேடை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு மேடை, எப்படியெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நீங்கள் பள்ளிவாசலுக்கு வெளியிலிருந்து நீங்கள் கவனித்தீர்களேயானால், இமாமுடைய உரையை அவர் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு கணிசமான பாதிக்கு மேற்பட்ட மக்கள் தூங்கி வழிந்து கொண்டுதான் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். யாருமே அந்த இமாமுடைய உரையை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வகையில் கூட எந்த ஒரு ஈர்ப்பு இல்லாமல், ஒரு உயிரோட்டம் இல்லாமல் உரைகள் அமைந்திருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே முதன் முதலாக சென்று அமரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நன்மைகளை நமக்கு வாக்களித்திருந்தால் கூட எப்ப இவர் பயான் முடிப்பார்னு பார்த்துக்கொண்டு அந்த நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வெள்ளி மேடை அந்த லட்சணத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆக்கிவிட்டார்கள் வெள்ளி மேடைய? வெள்ளிக்கிழமை அந்த ஆரம்பமே அந்த பொய்யில் ஆரம்பிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை என்று வந்தால் மார்க் அறிஞர் உலமா இருக்காரு இல்லையா, அவர் ஒரு தனி கட்டப்பில் வருவார். எல்லாரையும் மாதிரி ஒரு டிரெஸ் போட்டுட்டு வரமாட்டார். அந்த வெள்ளிக்கிழமைக்கின்ற என்னமோ அந்த ராஜ தர்பார் நடத்துற மாதிரியும், ஒரு மன்னாதி மன்னர் மாதிரியும் ஒரு தோற்றத்தை தர்ற மாதிரி ஒவ்வொரு மௌலவியும் ஒவ்வொரு விதமான கெட்டப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த பார்க்கும் பொழுது அந்த கெட்டப்பில் தான் அவர் தன்னை நிறுத்திக் கொள்ள பார்ப்பார. தவிர மெசேஜ் என்ன, அதை எப்படி சொல்லணும் என்பதெல்லாம் அவருக்கு எந்த விதமான அக்கறையும் இருக்காது. ஒரு மாதிரியான தலப்பா, ஒரு மாதிரியான ஒரு முக்காடு, அது மாதிரியா ஒரு அமைப்புல வருவார். சில பள்ளிவாசல்கள் பாத்தீங்கன்னா அது என்னமோ சிம்மாசனம் ஒன்று தோற்றம் தர்ற மாதிரி அந்த மெம்பர்ல கூட ஒரு கெட்டப் பண்ணிருப்பாங்க. மெம்பருக்கு மேல அப்படி பட்டுதெல்லாம் போத்தி பார்த்தாலும் அது ஒரு பெரிய கவர்ச்சிகரமான ஒரு அமைப்புல, அரண்மனையில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி அதுல வந்து மெம்பர்ல ஏறுவார். ஏறுறவங்க எப்படி ஏறுவாரு? அவர் வீட்டு படியில எப்படி ஏறுவார்? அப்படி ஏறுவாரா? வீட்டில் ஒரு மாடியில் இருந்து எப்படி ஏறுவார்? அப்படி ஏற மாட்டாரு. அது ஏறதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அப்படி அப்படி நின்று என்னன்னா ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவது. இந்த வெள்ளி மேடை என்பது இவங்க இந்த மதகுருமார்களுடைய அந்தஸ்தை தக்க வைப்பதற்காக என்ன செய்வாங்க, ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுக்கிடுவாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்தை மேடைக்கு ஏற்படுத்துவாங்க. அவங்க ஏறுறது கூட என்ன செய்யும், ஒரு டிஃபரெண்டான ஸ்டைலா இருக்கும். வாழ்க்கையில வேற எந்த சந்தர்ப்பத்திலும் இப்படி ஏற மாட்டாங்க. அதுவே அவருடைய சுபாவமா இருந்த விட்டுட்டு போயிடலாம். பள்ளிவாசல படியில் ஏறும்போது சும்மாதான் ஏறுவாரு. ஏறினால அந்த படியில் ஏறும்போது மாத்திரம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் எடுப்பாரு. மெம்பர்ல மூணாவது படியில் ஏறுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமா ஆகும். இது ஒரு கட்டத்தை ஏற்படுத்துறாரா? சரி, அப்படி ஏற வேண்டியதானே. அந்த ஏறுறதுக்கு முன்னாடி என்னவா மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்குவது. என்ன உருவாக்குவது? இது சாதாரண ஆள் இல்ல, உங்களை மாதிரி ஆள் கிடையாது, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இதுலதான் அவங்க தங்களை தக்க வச்சுக்கிற பாக்குறாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, மோதினார் இப்படி ஒரு கை கை குச்சி தூக்குவாரு, அசாண்டு வச்சிருப்பாங்க. சில ஊர்ல வாழ், சில ஊர்ல ஒரு பெரிய கைத்தடி, சில ஊர்ல அஜர்த்து உயரத்தோட இன்னொரு மடங்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி உயரமான ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு அவரு எடுத்து கொடுப்பாரு. பாத்துக்கிறீங்களா, அஜர்த்துக்கு என்ன செய்வாரு, எடுத்து கொடுத்து அப்படி எல்லாத்தையும் கவனத்தை ஈர்ப்பாரு. எல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க என்னன்னு. எடுத்து கொடுக்க என்ன செய்வாரு தெரியுமா? அதுக்கு சனி துவாக்கள். எடுத்து கொடுக்கும்பொழுது என்ன செய்யறது, தனி துவாக்கள். சில ஊர்கள்ல சாமி மதகுக்காரர்கள் இருக்கிற ஊரா இருந்தா பெருமாளான ஊர்களை என்ன செய்வார் மோதின்னு சொன்னா, ரவல் புகாரி ஒரு முஸ்லீம் ஆரம்பிப்பாரு. மகசர்ந்ததுக்கு பேரு இமாமு மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி இந்த சாபின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிற ஏரியாக்கள் இருக்க அங்க உள்ள அஜரத்துக்கு என்ன செய்வார்னு கேட்டா மோதினாரு ஒரு வசனம் ஒன்னு படிப்பாரு அரபில. என்ன படிப்பாரு தெரியுமா? ரவல் புகாரி ஓ முஸ்லீம் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் قال رسول الله صلى الله عليه وسلم
அல் ஜுமாத்து ஹஜ்ஜுல் ஃபுகராய் வ ஈதுல் மசாகின் அல் ஹுத்பதானி ஃபீஹா மகான ரகஅத்தைனி மின் அல் ஃபர் ஃபைலா ஸைதல் கதீப் அல் மின்பர் ஃபலா யதகல்லம் அன் அஹதுன் ஃபமன் தகல்லம ஃபகத் லகா ஃபமன் லகா ஃபலா ஜும்மா தலா. கேட்டிருக்கீங்களா? இத ஷாபியாக்கள் மஹல்லாவுல இந்த ஒரு வசனம் படிக்கப்படும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரவல் புகாரி முஸ்லிம், புகாரிங்கிற கிதாபுலையும் முஸ்லிம்ங்கிற கிதாபுலையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன் அபி ஹுரைரா, அபு ஹுரைரா என்ற சஹாபி சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவருக்கு யார் சொன்னதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். என்ன சொன்னாங்களாம்? ஜும்மா என்பது ஹஜ்ஜுல் ஃபுகரா, ஃபகீர்களுக்கு ஏழைக்கு ஹஜ்ஜி, ஈதுல் மசாகின் வறியவர்களுக்கு பெருநாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குன்னு சொல்லுவார். பள்ளிவாசல்ல இப்படி ஒரு ஹதீஸ் புகாரில இல்ல, முஸ்லீம்ல இல்ல. இவ்வளவு மக்களையும் காட்டி வச்சுக்கிட்டு ரபல் புகாரி முஸ்லீம் பேரையும் போட்டு, அறிவிப்பாளர் பேரையும் போட்டு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு போட்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் பேரால திட்டமிட்டு ஒரு பொய்ய புழுகி அத அந்த அஜரத்தை சாட்சியா வைத்துக் கொண்டு நம்மளை எல்லாம் உட்கார வைத்துக் கொண்டு சொல்றாரு. இவர் மார்க் அறிஞர், 7 வருஷம் படிக்க மார்க் மார்க் அறிஞர், என்ன பண்ணனே? அட பாவி, எந்த புகார் இப்படி இருக்குது? அல் ஜுமாத்து ஹஜ்ஜுல் ஃபுகராய் வ ஈதுல் மசாகின் சொல்லி புகார்ல இருக்குதா? முஸ்லீம்ல இருக்குதா? எந்த பாடத்தில் இருக்குது? ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க என்று கேட்க வேண்டிய மார்க் அறிஞர் என்ன செய்வாரு? அந்த சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாரு. சொல்லி முடிச்சவங்க எந்திரிப்பாரு, கைத்தறிய கொடுப்பாரு, புசு புசு ரெண்டு பேரும் பேசுற மாதிரி இருக்கு, அப்புறம் ஏழு உட்கார்ந்துருவாரு. நான் என்ன கேட்கிறேன் கேட்டா, வெள்ளி மேடை என்பது எதில் எதில் எந்த அஸ்திவாரத்தில் எழுப்பப்படுது? பொய்யின் மீது எழுப்பப்படுகிறது, கட்டுக்கதையின் மீது எழுப்பப்படுகிறது. யார் மீது பொய்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒண்ண அவங்க சொன்னாங்க என்று சொல்லி, ஒரு கிதாபுல இல்லாத ஒண்ண அந்த கிதாபுல இருக்குதுன்னு சொல்லி, ஒரு நல்ல நாள்ல, ஒரு பெரிய நாள்ல, ஒரு வெள்ளிக்கிழமையில நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நாள்ல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல வச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னா, இந்த வெள்ளி மேடையில என்ன ரூஹ் இருக்கும் நினைக்கிறீங்க? என்ன ஜீவன் இருக்கும் நினைக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மெம்பர்ல ஏறும் பொழுது பிலால் வந்து கைத்தறி புடிச்சு கையில கொடுத்தாரா? அதை பிடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் நின்றாங்களா? நீங்க காட்டுற அந்த கெட்ட பழம் ரசூலுல்லாஹ் வருவாங்களா? ரவல் புகாரி முஸ்லிம் மாதிரி அந்த ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஏன் மார்க்கத்தில் விளைய வெள்ளி மேடை என்பது ஒரு சடங்கு மாதிரி ஆக்கி, ஒரு ஒரு மார்க்கத்தில் என்னமோ ஒரு புதிய ஒரு வணக்கத்தை போல ஆக்கி என்ன செஞ்சிட்டாங்க? பாலடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. இந்த வெள்ளி மேடையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதையும் நான் அம்பலப்படுத்தி ஆக வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டா, மார்க்க அறிஞர்கள் தான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மார்க்க அறிஞர் தான் நாசமாக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் படிச்சவங்க விவரமா இருக்கணும் இல்லையா? ஒரு காலத்தில் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல கூட்டம் போட்டோம். எத்தனை பேர் இருந்தீங்க முன்னாடி? 4 பேர். 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி கூட்டம் போடும்போது இருந்த மக்கள் எத்தனை பேரு? வெறும் 4 பேர். இன்றைக்கு வந்து 1000000 மக்கள் அந்த சத்தியத்தை விளங்கி உணர்ந்து வந்து விட்டார்கள். ஆனா மார்க் அறிஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? தடுக்கிறது அவங்கதான், எதிர்ப்பு தெரிவிக்கிறது மார்க் அறிஞர் தான். வெள்ளி மேடை இன்னைக்கு யூஸ் ஆகுறதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை திட்டுறதுக்கு தான் வெள்ளி மேடை. தௌஹீத் மார்க்க திட்டுறது, நம்முடைய கொள்கைகளை விமர்சிக்கிறதுங்கிற பேர்ல பொய்களை கட்டமிழ்த்து விமர்சிக்கலாம், தப்பு இல்ல, பொய்களை கட்டமிழ்த்து விடுவது. இதற்கு தான் இந்த வெள்ளி மேடைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் கேட்டா, வெள்ளி மேடைய நாசமாக்குறதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், அதை முதல்ல உங்கள்ட்ட பதிய வைக்கணும், அப்பதான் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் விளங்கும். இந்த மார்க்க அறிஞர் நாங்கெல்லாம் வர்றோம்ல, நாங்கள் எப்படி உருவாக்கப்படுறோம், இதை முதல்ல விளங்கணும். அப்பதான் வெள்ளி மேடைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்ன? ஒருத்தர 7 வருஷம் படிச்சுட்டு மார்க்க உளமான்னு நீங்க சொல்றீங்க, இந்த உளமா என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள், நாங்கள் எப்படி உருவாக்கப்பட்டோம் என்று சொன்னால், அது ஆதியில இருந்து அந்த வரைக்கும் நீங்க பாருங்க. உளமான்னு சொல்லி ஒருவரை வந்து உண்டாக்குறதா இருந்து என்ன செய்வாங்க? அந்த பையனை, ஒரு 12 வயசு பையனை கொண்டு போய் சேர்ப்பாங்க மதரசாவில். 12 வயசுல இருந்து ஒரு 7 வருஷம் ஓதுவான். 19 வயசுல அப்பதான் படிக்க வேண்டிய வயசு. 19 வயசுல மார்க் அறிஞர் பட்டம் உங்களுக்கு. வயசு ஒரு 19 வயசு தான்.
தீனி ஏஜ் கூட ஒரு தாண்டல, 12 வயசுல பண்ணி மார்சவர் கொடுவாங்க, 19 வயசுல என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஆலிம்ங்கிற மௌலவிங்கிற பட்டத்தை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த மாணவராக சேர்க்கப்படுறாங்கல்ல, யார சேர்க்காங்க தெரியுமா, பள்ளி மதரசாக்கள்ல நல்ல மார்க் வாங்குறான், 1100 1200 வாங்குறான், சேர்க்கவே மாட்டாங்க. அவனை எங்க அனுப்பிடுவாங்க, மெடிக்கலுக்கு அனுப்பு, இன்ஜினியரிங் அனுப்புன்னு அங்க அனுப்பி விட்டுருவாங்க. யார கொண்டே மார்சல் விடுவாங்க தெரியுமா, 1ஆம் கிளாஸ்ல 2 வருஷம், 2ஆம் கிளாஸ்ல 3 வருஷம், ஒரே கோயம்புத்தூர் வாங்க வருவாருங்க, இவரை மதரசாக்கு அனுப்புவோம். மதரசாக்கு அனுப்புற உலமான்னு சொல்றமே, உலமாவுக்கு உள்ள மெட்டீரியலே தப்பா இருக்குது. ஒரு பொருளை தயாரிக்கிற மாவு நல்லா இருந்ததுன்னு பலகாரம் நல்லா இருக்கு, மாவு எப்படி இருக்குது, எந்த மாவு ஒண்ணுக்கு ஆவாது, ரொட்டி சுத்தம் ஆவாதோ, கூழு காய்ச்சும் ஆவாதோ, எந்த ஒண்ணுக்கு ஆவாது, தெருவில் கொட்ட முடியுமோ, அந்த மாவு கொண்டு போய் ஏதாவது செஞ்சு கொடுத்தா அப்படி இருக்கு விருந்தாளிக்கு. அந்த மாதிரி எப்படி நம்ம உலமாக்களை நம்ம சமுதாயம் ரெடி பண்றோம், மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அனுப்புறமே ரொம்ப பிரில்லியண்டா இருக்கணும், சிந்திக்கிறவனா இருக்கணும், விவரம் உள்ளவனா இருக்கணும். இந்த மாதிரி 4 பசங்களை அனுப்புனா ஹக்க மார்க்கத்தை சொல்லுவான், பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவான், அவன் ஆற்றல் மிக்கவனா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நாம எப்படி மார்க் அறிஞர் அனுப்புறோம். உங்க ஊர்ல இருந்து மார்க் என்னெல்லாம் அனுப்புனாங்கன்னா ரெண்டு காரணத்தான் மார்க் அறிஞர் அனுப்புவாங்க. ஒண்ணு மார்க் நாள்ல மார்க் வாங்க போய் கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், பள்ளிக்கூடத்துக்கு ஒழியுமே, ஒரு நாளைக்கு போ 3 நாளைக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி பண்ற ஆட்களை தான் மதரசாவுக்கு அனுப்புவாங்க. அப்ப மண்டையில மசாலா இல்லாம இருக்கணும், அந்த மசாலா இருந்தாலும் பயன்படுத்தாம இருக்கணும், சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படியான ஆட்களை கொண்டு விட்டு இவங்க என்னத்தை படிச்சுட்டு வந்து என்னத்தை உங்களை திருத்துவாங்கன்னு கேட்கறாங்க. அவனுக்கு அவன் பாஷை தமிழ்ல சொல்லிக் கொடுக்கல கோழிமுட்டை வாங்கினவன், அவன் தாய் பாஷையில சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவன் கோழிமுட்டை வாங்கிட்டு வந்தவன், அவனை கொண்டு அவனுக்கு தெரியாத பாஷையை கத்துக்கிறேன்னு சொல்லி மதரசாவில் விட்ட இதான் உளமாக்கல். உளமாக்கல் உருவாக்கப்படுற மெத்தனை நீங்கள் விளங்கி கொண்டீர்களேயானால், அந்த இமேஜை தகர்த்து எரிந்து விட்டீர்களேயானால் மக்கள் நேரான வரைக்கும் வந்துருவீங்க. அப்ப உருவாக்குற அடிப்படை சரியில்லாம இருக்குதா, சரி கொண்டே மார்சல் விட்டுட்டோம். விட்ட பிறகு அங்க என்ன நடக்கும் தெரியுமா, மதரசாவில தயார் பண்ணி அவனை நல்லபடியா டெவலப் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொஞ்சம் ஒரு மாதிரியா அவனை வந்து ஒரு அறிவாளி ஆக்குறதுக்கு ஏதாவது வேலை நடக்குமா, நடக்காது. மதரசாவில 99% மதரசாக்கள்ல 1-2 மதரசாக்கள் இப்போ அந்த ரூலை கொஞ்சம் மாத்துறாங்க, நாங்கெல்லாம் படிக்கக்கூடிய காலத்துல எல்லாம் 100% என்று சொல்லலாம். எந்த மதரசாவுலையும் ஃபெயில் ஆக்குறது கிடையாது. இன்னும் ஓதுனா அவனை பரிச்சு வைக்கிறீங்க.